ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் நோ இட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து தோல் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரோசன் பீஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பட்டாணி இருந்துச்சுன்னா அந்த பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ரஃப்பாக இந்த மாதிரி பச்சை மிளகாவை வந்து சாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷத்தில் இந்த குக்கிங் வந்து முடிக்கிறேங்கிறதும் பார்க்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:30. ஸோ நான் இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரத்தில் இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுலேருந்து குக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் ஒரு அப்டேட்டாகவே தர்றேன். ஸோ தட் எவ்வளோ நேரத்தில் ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறாங்கிறத ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவாகவே இருக்கும். ஜஸ்ட் வந்து ரஃப்பாக தான் ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து வதக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆகிடட்டும். இப்போ நாம இதில் சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய், அதை வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து வதங்கிடட்டும். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தட் இந்த ரெசிபி வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதே மீன் ஒயிலில் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து கட் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் எடுக்கிற அதே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம ரொம்பவே கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால வெங்காயம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து இதில் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு உப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மாய்ஸ்டர் கண்ட வரைய கொண்டு வர்றதுக்கு சாப்பாட்டுக்கும் சேர்த்து உப்பு வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடட்டும். இந்த தக்காளி குக் ஆகிற டைமில் நான் வந்து கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் அதோட ஸ்கின்னை வந்து கிரேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டையும் கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கேரட்டையும் குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவுண்டுஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது குட்டி குட்டியாக இதை விட சின்ன சின்னதாக சாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை கிரேட்டரில் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கேரட்டும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. தக்காளி பார்த்தீங்களா நல்ல ஒரு மேஷி கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டையும் சேர்த்துட்டு ஆயிலில் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா
நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பீஸ் தான் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஃப்ரோசன் பீஸையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரோசன் பீஸுக்கு பதிலாக ட்ரை பீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பண்ணீங்கன்னா சூப்பராகவே வரும். இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் சூப்பராகவே வரும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்பைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கறி மசாலா சேர்த்துருக்கேன். எனி மசாலா கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோர்பாட் கறி மசாலா தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகிடட்டும். இந்த டைமில் நாம் வந்து அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிட்டு இருக்கு. இதே டைமில் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸும் குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 கப் மெஷர்மெண்ட் சரிதா. 1 கப் மெஷர்மெண்டில் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். இப்போது இந்த அரிசியை நான் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 5:45 ஆச்சு. நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா அரிசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசியை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இந்த அரிசி மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம வந்து இந்த கப்பில் தானே வந்து அரிசி மெஷர் பண்ணி சேர்த்துருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குவேன். ஸோ இப்போ வந்து தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா லெட் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஜஸ்ட் கையில் கசக்கி சேர்த்துட்டு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வந்து வர்றது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதே டைமில் நம்ம வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்பளம் பொரிச்சிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளாகிட்டு ஒரு எக் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். 1 விசில் வந்துருச்சு. ஸோ மீடியமில் வச்சுருக்கேன். மீன் ஒய் நம்ம வந்து 3 எக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனி ஒரு விசில் கூட வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 3 முட்டை வந்து கிராக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோம் விஸ்க் வச்சு. நல்லா வந்து இந்த எக் வந்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் வெல் கம்பைன் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது
இந்த எக் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன எக்கா எடுத்திருக்கேன், அதனால ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய எக்கா எடுக்கிறீங்கன்னா 2 எக் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கரெக்டா இருக்கும். இந்த முட்டைக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா காரத்துக்கு தக்கன பெப்பர் பவுடர் தான் சேர்க்க போறேன். பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்க போறேன். ஃப்ரெஷ்ஷா பவுடர் பண்ண பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 முட்டைக்கு தக்கன பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஓ அகெயின் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த உப்பு பெப்பர் பவுடர் எல்லாமே லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ராத்தியாக வந்திருக்கு. அல்சோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ண வச்சிட்டேன். நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு சிம்பிளான கரண்டி ஆம்லேட் மாதிரியும் கூட வச்சுக்கலாமே. எடுத்து விட்டு கொங்க சைடுல இருந்து குக் ஆகுறதை எல்லாமே உள்ள எடுத்து விட்டு குக் பண்ணுங்க சோ தட் ஃபாஸ்டாவும் குக் ஆகும் ஈவனாவும் குக் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த சைடு குக் ஆயிடட்டும். குக் ஆனதும் இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்க போறோம். பாத்தீங்களா ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் ஒரு குயிக்கான ஒரு எக் ஃப்ரை நீங்கள் வந்து பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதுவும் குக் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தட் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதில் வந்து ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுமே நாம் வந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:05. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:16 ஆயிடுச்சு. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே செக் பண்ணியிருக்கலாம். நம்ம சர்ஜன் தம்பி ஒரு நியூ வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. அதே டைம் பாருங்கள் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்து நாம் வந்து பேக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக்கையும் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை கவர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறப்போ டைம் வந்து 6:20. ஸோ தட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 50 நிமிஷத்துலேயே ஒரு குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes கிட்ட நான் சர்ஜன் பிளாக்ஸில் வந்து நியூ வீடியோ வந்திருக்கறனால பார்த்துட்டு இருந்ததுனால டைம் வந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு 30 to 40 minutes ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்மள இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலன்னா இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம இருக்கும், ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் கொடுத்துட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.